Now example 4.4, 11th business mass. Prove that this to be minus 1 prove parano. First of all, in the 4 nama answer kandupidichukala. 600 nama eppadi edalam? Here 360 illaya or 360 then 600 la 360 poichna evlo varum 240 illaya so indathla 240 nu nadikkira 360 na erkanave sollirukom no change at all trigonometric ratio apdiye da irukum so equal to sin 360 plus theta abingirappa namakku 240 degree. இப்போ இந்த 240-ஐ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம் 240-ஐ we can split it as so that is equal to 180 plus 16 எடுத்துக்கலாமா 240-ஐ 180 plus 60 180-னா no change trigonometric ratio அப்படியே தான் இருக்கும் 180 plus theta அப்படிங்கிறப்ப quadrant நமக்கு எங்கே வரும் இங்கே 180 theta அப்படிங்கிறப்ப third quadrantல நமக்கு வரும் இல்லையா third quadrantல sin வந்து negative so minus sin 60 then minus sin 60 னா minus root 3 by 2 so இது ஒரு answer அடுத்தது cos 390 இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் cos 390 360 plus 30 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் 360 plus 30 அப்படிங்கிறப்ப 360 என்ன ஒரு ரவுண்டு முடிஞ்சிடும் இல்லையா ப்ளஸ் 30னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் ஸோ காஸ் 30 ரூட் 3 பை 2 ஸோ இது ஒரு ஆன்சர் தென் காஸ் 480 480-ஐ நம்ம 360 ப்ளஸ் 120-ஆ ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 480 ஸோ திஸ் தட் இஸ் காஸ் 120 தென் காஸ் 120 எப்படி பிரிக்கலாம் 180 மைனஸ் 60 ஒவ்வொரு டைமும் 180 360 இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நமக்கு ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோ ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும் 180 மைனஸ் 60ங்கிறப்ப செகண்ட் குவாட்ரன் செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து நெகட்டிவ் இல்லையா அப்போது மைனஸ் காஸ் 60 தென் காஸ் 60 எவ்வளவு ஹாஃப் ஸோ ஹியர் தேர்ட் ஒன் அடுத்தது ஃபோர்த் ஒன் சைன் 150 180 மைனஸ் 30 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கிறப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வரும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இது வரைக்கும் 180 மைனஸ் தீட்டாங்கிறப்ப திரும்ப இதுக்குள்ளேயே இருக்கும் அப்போ இந்த இடத்துல வரும் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது வரைக்கும் 180 வருதா 180-ல மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறப்ப அது எந்த குவாட்ரண்ட்டில் வந்துடும் செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துடும் ஸோ தட் இந்த இடத்துல செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து பாசிட்டிவ் ஸோ இங்கே இங்கே என்ன எழுதிக்கிறோம் சைன் 30 சைன் 30 எவ்வளவு 1/2 ஸோ இந்த 4 ஆன்சரையும் எடுத்து நம்ம இந்த இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே ஃபஸ்ட் ஆன்சர் என்ன மைனஸ் ரூட் 3/2 செகண்ட் ஆன்சர் ரூட் 3/2 தேர்ட் ஆன்சர் மைனஸ் ஆஃப் ஃபோர்த் ஆன்சர் இந்த இடத்துல ஆஃப் ஸோ நம்ம இங்கே ஆன்சர் வந்து ஃபைனலாக ஆன்சர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி வரணும் இல்லையா அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 த்ரீ 2 இன்ட்டு 2 இங்கே 4 தென் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்கா தென் 1 இன்ட்டு 1 1 இங்கே 2 2 சார் 4 அப்போ மைனஸ் 3/4 மைனஸ் 4/4 அப்படிங்கிறப்ப என்ன வரும் மைனஸ் 4/4 கேன்சல் பண்ணின மைனஸ் 1 ஸோ ஈக்குவல் டு ஆர் ஸோ இந்த இடத்துல நமக்கு எல்எச்எஸ் ஆரம்பிச்சுட்டு ஆர்எஸ்எஸ் பண்ணி